தம்பதியினர் தங்கள் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் அதே அறையில் உடலுறவு வைத்துக் கொள்வது சரியா என்ற விவாதம் சமீப காலமாகவே இணையதளத்தில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் பெயர் வெளியிடப்பட விரும்பாத இணையவாசி ஒருவர் ஒரு இணையதளத்தில் அவரது தோழியும் அவருடைய தோழியின் கணவரும் அவர்கள் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்த அதே அறையில் உடலுறவு வைத்துக் கொண்டதை கேள்விப்பட்டு மிகவும் கவலைப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த நபர் மேலும், எனது தோழி இதனை நியாயப்படுத்தினார் என்றும், அவர்கள் குழந்தைகள் தூங்கிவிட்டதை உறுதி செய்த பின்னரே உடலுறவில் ஈடுபட்டதாகவும் கூறினார். ஆனால் என்னை பொறுத்தவரை உங்களால் குழந்தைகள் தூங்கிவிட்டதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எழும்பலாம், அல்லது என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தூங்காமல் வெறுமனவே படுத்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஒருபுறம் சில பெற்றோர்கள் குழந்தைகளை அருகில் படுக்க வைத்துக் கொண்டே தங்கள் இணையுடன் உடலுறு கொள்ளும் வழக்கத்தை வைத்திருப்பதாகவும் கூறுகின்றனர். ஆனால் மற்றொரு புறம் சிலர் இப்படி செய்வது குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயலாகவே நினைக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை போதிய இடவசதிகள் இல்லாததும் மற்றும் குழந்தை வளர்ப்பு முறை ஆகிய இரண்டு காரணங்களால் இத்தகைய நிலை தவிர்க்க முடியாதாக ஆகிவிட்டது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 39% மக்கள், அதாவது 7.4 கோடி குடும்பங்கள் ஒரே ஒரு அறையுள்ள வீடுகளில் தான் வசிப்பதாகவும் கூறுகிறார்கள். இதே போன்று 60 லட்சம் குடும்பத்தினருக்கும், அதாவது 3% பிரத்யேக அறைகள் இல்லை என்றும் கிட்டத்தட்ட இதே கணக்கெடுப்பு விவரம்தான் 2001 இருக்கிறது. மற்றொரு காரணத்தை பார்த்தோமானால், மேற்கத்திய நாடுகளில் உள்ள குழந்தைகள் வளர்ப்பு முறைகளைப் போல இல்லாமல் இந்தியா குடும்பங்களில் குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட வயது வளரும் வரை பெற்றோர்கள் தங்களுடையே படுக்க வைத்திருக்கிறார்கள். சிறு வகையிலான வீடுகளில் வசிக்கும் பெற்றோர்கள் இட நெருக்கடியால் தங்கள் அந்தரங்க செயல்பாடுகளை பாதுகாக்க முடியாத நிலையும் ஏற்படுகிறது. இத்தகைய நிலையில்தான் குழந்தைகள் அறையில் இருக்கும் போதே உடலுறு வைத்துக் கொள்வதில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அறிவுரை கூறுகிறார்கள் சென்னையை சேர்ந்த மனநல மருத்துவரான ஜெயந்தி. இருப்பினும் அவர் இத்தகைய நடவடிக்கைகள் குழந்தைகளுக்கு எதிரானது என்றும், வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருக்கும் விவாதம் சரியல்ல என்றும் கூறினார்கள். பெற்றோர்கள் சாதாரணமாக தங்களுடன் உடலுறு வைத்துக் கொள்வதானால் இது குழந்தைகளுக்கு எதிரானது அல்ல என்றும் கூறினார்கள். மேலும் அவர், பெற்றோர்கள் தங்களுக்குள் உடலுறு வைத்துக் கொள்வதை குழந்தைகள் கவனிக்கிறார்களா என்பதை முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். இருப்பினும் அதன் தாக்கம் அவர்கள் வயதை பொறுத்து மாறக்கூடும். மேலும் சில குழந்தைகளுடன் அந்த தாக்கம் நீண்ட காலத்திற்கு இருக்கக்கூடும். குழந்தைகள் முதல் இளம் பருவத்தினர் வரையிலான அவருடைய நோயாளிகள் பலரும் தங்கள் பெற்றோர்கள் உடலுறு வைத்திருப்பதை பார்த்துள்ளதை தெரிவித்ததாகவும் கூறினார். ஒரு குழந்தை தனது தந்தை தாயாரை கொல்ல முயற்சிப்பதாக நினைத்து பயந்து போயுள்ளது. சில குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைக்கு, உடலுறவின் மீது வெறுப்பு உருவாகிறது. இதனால் குழந்தைகள் இது குறித்து எதுவுமே பேச முடியாத நிலையிலேயோ அல்லது எதிர்வினையற்ற முடிவாலேயோ அவர்களின் கவனம் சிதறடிக்கிற கூடும் என்றும் டாக்டர் ஜெயந்தி கூறியிருக்கிறார். குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளரும் கர்நாடக குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான நீலா நாயக், பெற்றோர்களின் உடலுறவு நடவடிக்கைகளை குழந்தைகள் பார்ப்பது உடல் ரீதியாக அவர்களுக்கு நல்லதல்ல என்றும், அத்தகைய சூழல்களை பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இது குழந்தைகளை தவறாக பயன்படுத்துவதாகும். ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது. நாங்கள் பார்த்தவற்றை என்னவென்று தெரிந்து கொள்ளும் நிலையிலோ அல்லது அதை சொல்லும் நிலையிலோ அவர்கள் இருப்பதில்லை. இன்னும் சில குழந்தைகள் தங்கள் தாயார் தவறாக பயன்படுத்தப்படுகிறார் என நினைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இது அந்தந்த குழந்தைகளின் வயதை பொறுத்து என்று அவர் கூறினார். இருப்பினும் அவர், குழந்தைகளை அருகில் வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் உடலுறு வைத்துக் கொள்ள வேண்டிய சூழலை ஒப்புக்கொள்கிறார்கள், ஆனால் அத்தகைய நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகளை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லை என்றும் கூறுகிறார்கள். திருமணமான உறவை பற்றி நாம் அதிகமாக பேசுவதில்லை. இந்த பிரச்சனைகளை பற்றி குழந்தைகளின் டீனேஜ் பருவத்திலோ அல்லது கல்லூரி பருவத்திலோ இது குறித்து அவர்களிடம் பேசுவதன் மூலம் அவர்கள் அந்தரங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், அவர்கள் ஒரு குடும்பமான பின் இப்படிப்பட்ட சூழல்களை எப்படி கையாளுவது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் என்றும், இந்தியாவில் இதை பற்றி பேச துவங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் பெற்றோர்களின் பாலியல் நடவடிக்கைகளை எதேச்சையாக பார்ப்பதை தவிர்க்க சில எளிய வழிமுறைகளையும் பெற்றோர்கள் கடைபிடிக்கலாம். உடலுறு கொள்வதற்கு தனியாக வேறொரு அறை இல்லை என்றால் தங்கள் குழந்தை நன்கு தூங்கிவிட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் அதிக அளவில் இடவசதி உண்டு எனில் குழந்தைகள் படுக்கை அறையை படுக்க வைத்துவிட்டு சமையல் அறையிலோ அல்லது ஹால் பகுதியிலோ பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். டாக்டர் ஜெயந்தி கூறும்போது, முடிந்தால் குழந்தைகளை வேறொரு அறையில் படுக்க வைப்பதன் மூலம் குழந்தை திடீரென எழும்பி அறையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் நிலையை தவிர்க்க முடியும். இடவசதி அதிக அளவில் பிரச்சனை இல்லை என்றால் பெற்றோர்கள் குழந்தைகளை அவரவர்கள் நன்கு வயது ஆகும் வரை ஒவ்வொரு அறைகளிலும் தூங்க வைக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும்.
மேற்கத்திய நாடுகளில் குழந்தைகள் தாங்களாகவே தூங்கும் பழக்கத்தை சீக்கிரமாகவே பெற்றுவிடுகிறார்கள். ஆனால் இந்தியாவில்தான் இத்தகைய நிலை நிலையடைய குழந்தைகளுக்கு 4 முதல் 5 வயது வரை ஆகிறது. ஆனால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தாங்கள் விரும்பும் நேரம் தங்கள் பெற்றோரின் அறைக்குள் நுழையலாம் என நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உடலுறு வைத்துக் கொள்ளும் நேரம் குழந்தைகள் திடீரென அறையில் நுழைவதை தடுக்க பெற்றோர்களும் அந்த அறையை பூட்டியிடுவது நல்லது. இவ்வாறு டாக்டர் ஜெயந்தியும் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகள் மீது ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.